சின்ன வயசுலேருந்து எனக்கு வீட்டில் ஒரு வளர்ப்பு பிராணி வளர்க்கணுங்கிற ஆசை. அது நாயாக இருக்கும், சில சமயம் பூனைகளாக இருக்கும், இப்போது வீட்டில் நம்ம மீன் வளர்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நான் எனக்கு நாய்கள் மேலே எப்போ ஒரு தனி கிரேஸ் உண்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு டெக்ஸ்டர் ஒரு அஞ்சாறு வீடியோஸ் கொண்டு நாய்களை பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் நான் நாய் வாங்கணும்னு கிடையாது, இது வந்து வேற ஒரு காரணத்துக்கு நாய் வாங்கிட்டேன் வீட்டில். ஸோ அந்த நாயை பற்றின அந்த லேப்ரடார் டாக், அந்த லேப்ரடாகை பற்றின அதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸா, வீக்லி ஒன்ஸோ அது டூ டேஸ் ஒன்ஸோ, அதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள், அது பண்ணக்கூடிய சேட்டைகள் எல்லாத்தையும் அந்த வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம 27 ஆகஸ்ட் 2020 நாங்கள் சரியாக 30 நாள் அந்த குட்டியால் இந்த லேப்ரடார் டாக் நம்ம வீட்டுக்கு வந்தது. இந்த லேப்ரடாருக்கு நாங்கள் டெக்ஸ்டர்னு பேர் வச்சுருக்கோம். ஏன் டெக்ஸ்டர்னு பேர் வச்சு தெரியுமா? ஏன்னா டெக்ஸ்டர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கார்ட்டூன் கேரக்டர் தான் நாம் எல்லாரும் சின்ன வயசில் படி, ஐ மீன் என்னுடைய ஏஜில் சொல்கிறேன், சின்ன வயசில் கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் டெக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு டெக்ஸஸ் லெபார்ட்ரி அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் நெட்ஒர்க் சீரியல் ஒன்று வந்துட்டுருக்கும். அதில் இருக்கும் இந்த டெக்ஸ்டர் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் இருக்குது. பின்னாடி உங்களுக்கு இப்போது டெக்ஸ்டர் கூட கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேட் பண்ணி நம்ம டெக்ஸ்டர் பேர் வைக்கிறதுக்கு. அந்த வகையில் இன்னைக்கு டெக்ஸ்டருடைய லீலைகள் கடந்த ஒரு வாரமாக 27 ஆகஸ்டில் வந்த டெக்ஸ்டர் இந்த ஒரு வாரம் பண்ண லேலையுடைய சின்ன ஒரு கம்பைலேஷன், ஒரு 5 நிமிஷம் கம்பைலேஷன் தான் இந்த வீடியோஸ். ஸோ இது மாதிரி நிறைய கம்பைலேஷன்ஸ் நம்ம வர நாட்களில் பார்க்க தான் போகிறோம். ஃபைன், ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. இது நம்ம டெக்ஸ்டருடைய ஃபஸ்ட் டே. இது நம்ம டெக்ஸ்டருடைய ஃபஸ்ட் டே. நம்ம வீட்டுக்கு வந்து வரும்போது நடந்த நிகழ்வு இது. நம்ம லஞ்ச் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் டெக்ஸ்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒண்ணு சும்மா விளையாண்டுருக்கோம். இது நம்ம டெக்ஸ்டர் லேப்டாப் விளையாடும்போது, இது நம்ம டெக்ஸ்டருடைய முதல் ஊஞ்சல் ஆட்டம். இது டேய் எந்த துணி கிடைச்சாலும் விடுறதில்ல, போட்டு புரண்டு எடுத்துருவாரு. ஆக்சுவலி அது டீத்திங் டைம் அப்படிங்கிறனால எதை பார்த்தாலும் கடிக்கணும், எதை பார்த்தாலும் புரண்டணும் அப்படிங்கிற தோணக்கூடிய ஒரு பருவம் அது. கடிச்சிக்கிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும். அப்புறம் தான் விசாரிக்கும் போது தெரிஞ்சு 6 to 8 months வரைக்கும், 6 months வரைக்குமே கடி நிறைய கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது. இனியும் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் இன்பமான தொல்லைகள் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். கை குடியருமே வா வா வா. நாங்க புதுசா சாப்பாடு அண்ட் இந்த 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 துணியில கூப்பிட்டாலே டெக்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு சாப்பாடு போட போறாங்க அப்படிங்கிற துணியில தட்டு திருப்பி. அண்ட் டெக்ஸ்டருக்கு நாங்கள் புதுசாக டாய்ஸ் வேணுந்துருக்கோம் இது நைட்டு. ஸோ அந்த டாய்ஸ் தான் இதெல்லாமே ஃபார் இஸ் டீத்திங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக. கடிக்கிறதுக்கு யாரும் நம்மளை கடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கொடுத்துருக்கு. இது வந்து பெல்லி பெல்லி ரப், இது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவார் நம்மளுடைய டெக்ஸ்டர். அண்டு இந்த டீத்திங் டாய்ஸ் ஆகிற அந்த அளவுக்கு ரசித்த மாதிரி எங்களுக்கு தெரியல, ஆனால் எங்களுக்கு வழியில் அதை தான் நாங்கள் ரசிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாம கடிக்கிட்டு இருந்து தப்பிக்கணும் இல்லையா, அதனால எப்போல்லாம் கடிக்க வராரோ அப்போல்லாம் அவர் முன்னாடி தூக்கி போட்டுருவோம். ஸோ இந்த கேரட் அவர் ரொம்ப ரசித்து விளையாடிட்டு இருக்காரு. நீங்களே பாருங்கள் அந்த கேரட் டாய்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத. நல்லவேளை ஒரிஜினல் கேரட்டாக இருந்தது தான் நேரம் துண்டு துண்டாக இருந்திருக்கும். அது இட்ஸ் எ டாய் கேரட் அப்படிங்கிறனால
சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. பாருங்க, எடுத்துட்டு போய் தனியா வேலை ஆரம்பிச்சிருக்காரு நம்ம டாய் கேரக்டர். ஆக்சுவலி இஸ் மேட் அப் ஆஃப் நூல். So he is enjoying the carrot toys as well as my எல்லா டாய்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் இது மாதிரி நம்ம பல வீடியோஸை பார்க்க தான் போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில். வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறையோ டூ டேஸ் ஒன்ஸோ அவர் பண்ணக்கூடிய சேட்டைகள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் அட் தி சேம் டைம் லைக் பண்ணுங்கள். அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பி வித் அஸ்.